விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் ஏற்படுத்தின தாக்கம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில நடக்கக்கூடிய போர், இதை உடனடியா தடுத்து நிறுத்திட்டு உலக நாடுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு போர் ஒன்ன அவசியமா நடத்த வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நார்கட்டிக்ஸ் வார், இதெல்லாம் ஒரு விஷயமாடா, சோசியல் மீடியாவில் பார்க்கறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போடுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது உனக்கான வீடியோல ஓடி போயிரு. நம்ம வீட்டு குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் சுய சிந்தனையோடையும் வாழணும் அப்படின்னா போதைப் பொருளை பற்றியும் போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றியும், அப்படி தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தெரிஞ்சு வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி போதைப் பொருள் நம்ம வீடுகளுக்கு எப்படி வந்து சேருது, அது ரொம்ப முக்கியமான விஷயம், வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது கடையில் லாலிபாப் வாங்கி கொடுக்கறது வழக்கம்தான். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு குழந்தைங்க லாலிபாப் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்களா அப்படின்னா, 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன்லேருந்து காலேஜ் 3rd இயர் படிக்கக்கூடிய பையன் வரைக்கும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது கூல் லிப் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த வாய்க்கு அடியில் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அதனடா வாய்க்கடியில் என்னடா வச்சுருக்கு அப்படின்னு என்னைக்காவது அவன்கிட்ட அந்த பேரண்டோ இல்லை டீச்சர்ஸோ கேட்டிருக்காங்களா? கிடையாது. கிளாஸில் 8 மணி நேரம் உட்காந்துருப்பான், ஒரு பையன் அமைதியாக உட்காந்து போர்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் உட்காந்துருக்கிறது மட்டும்தான் ஸ்கூலில், அந்த கூல் லிப் அப்படிங்கிற அந்த பொருளை வாய்க்குள்ளே போட்டு உதட்டுக்கு கீழே வச்சுட்டு அவன் வேற ஒரு உலகத்துக்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். போதை, அப்படிப்பட்ட அந்த போதை வஸ்துக்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 3ஆம் கிளாஸ் பையன் முதற்கொண்டு அந்த கூல் லிப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட்டுக்கிட்டது கிடையாது. வீடுகளில் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பையன் டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அவன் கூல் லிப்பை வாய்க்குள்ளே வச்சுருப்பான், அவன் வேற ஒரு உலகத்தில் இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், நீங்கள் கூப்பிடுவீங்க ஆனால் அவனுக்கு கேட்கவே கேட்காது. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சத்தம் போட்டு பக்கத்தில் வந்து கேட்கும்போது சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான், டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக விடும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அந்த பையனோ அந்த பொண்ணோ போவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் கஞ்சா அபின் கொக்கைன் உள்ளிட்ட அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி அவங்க டிராவல் பண்ணுறதுக்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்துருக்கு இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற மிகப்பெரிய மாஃபியா கும்பல். இது எல்லாமே எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது எங்கே கிடைக்குது, ரொம்ப வெரி வெரி ஈஸியஸ்ட் அக்சஸபிளாக இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டிக்கடை, ஸ்கூலுக்கும் காலேஜ்லேயும் பக்கத்தில் ஸ்டேஷ்னரி ஷாப் எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு பொட்டி கடையும் அவசியமாக இருக்கும். சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் அதை விற்கிறதுக்கு அனுமதித்த அதே போலீஸ் தான் இந்த கூல் லிப் அப்படிங்கிற அந்த பாக்கெட்டில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் அனுமதி கொடுக்குது. அந்த கூல் லிப் அதிக அளவில் விற்பனை ஆகுது, பெரிய அளவில் பொட்டி கடைக்கான வருமானமே அதுதான். அதனால் பொட்டி கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் மாணவர்களுடைய நலனில் பெரிய அளவில் அக்கறைப்படுறதில்ல, தான் வீட்டு பிள்ளையே அதை எடுத்து சாப்பிட்டு நாசமாக போகுங்கிற பற்றின எந்த விதமான கவலையுமே இல்லாமல் வியாபாரம் 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 அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூல் லிப் அப்படிங்கிறத பற்றி என்னடா இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க, அதை பற்றி கேட்டிங்கன்னா அது மூலியமாக தாண்டா அந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு, அதை தடுக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை எவ்வளோ வேலையை தான் பார்க்கும், இருக்கக்கூடிய வேலையெல்லாம் தாண்டி இதை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்குது அவங்களோட வேலையா. போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. சரி இதெல்லாம் விடுங்க, இந்த போதை அப்படிங்கிற விஷயத்தோட அடுத்த ஸ்டெப்பு நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான், பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயந்தான் கஞ்சா செடி. இந்த கஞ்சா அப்படிங்கிறது நம்ம தேனி மாவட்டமாகட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவாகட்டும் பெரிய அளவில் அது வந்து வியாபார பொருளாக மாறிச்சு. ஒரு காலகட்டத்தில் கஞ்சா அப்படிங்கிறது வந்து மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டது, கசகசா விதைகளாகட்டும் கசகசா உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் மெடிசனு, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் போதை. அப்படிப்பட்ட போதையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல வேர்ல்டு லெவலில் பெரிய அளவில் மாஃபியா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சா தான். ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியில், அதாவது சென்னை மாதிரியான பெரிய ஒரு சிட்டியில் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே சென்னையில் வந்து நாவலூர் அதுக்கப்புறம் அடையாறு தாண்டி பீச் ஏரியா உள்ளிட்ட பகுதிகளில் அங்கங்கே ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு 4 பசங்க ஒன்றா சேருவாங்க பைக்லேயும் சைக்கிள்லையும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையன்ட்டருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, அவன் சொல்கிறதா ரேட்டு,
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அதே அந்த பொட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து செலவாகுது அப்படின்னா பையன் கேட்குறப்பெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொண்ணு கேட்குறப்பெல்லாம் காசை கொடுத்துட்டு உக்காந்துருக்காங்கல்ல பேரண்ட்ஸ், அவங்க கிடைக்காத ஒரு பொருளும் இருக்குடா அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உக்காந்துருக்கும் போது தான் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படுறாங்க. போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி இன்றைக்கி நாசமாக போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 30 லட்சம் இளைஞர்கள் அசால்ட்டாக இந்த கூலி பண்டு கஞ்சா பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நமக்கே தெரியாமல் இந்த போதைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு நம்ம சாக்லேட் வாங்கி கொடுப்போம், எங்கள் தெருவில் போகும்போதும் சரி ஸ்கூலுக்கோ காலேஜஸுக்கோ போகும்போது நம்ம குழந்தைங்களை வந்து சாக்லேட் கேட்பாங்க, நம்ம வாங்கி கொடுப்போம். ஒரே டைப் ஆஃப் சாக்லேட்டையே தொடர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அந்த சாக்லேட் தான் வேண்டும், எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போது அந்த சாக்லேட் அவங்க கேட்குற சாக்லேட் என்னைக்காவது நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? பேரண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு தானே சாக்லேட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன பொருள் நம்ம கொடுக்குறோமோ அதை தயவு செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த வகையில் அந்த சாக்லேட் நம்ம சாப்பிடும்போது ஒரு விதமான கிறக்கம் நமக்கு வரும். எப்படி வெத்தலை சாப்பிடும்போது ஒரு விதமான சின்ன போதை வந்து நம்ம மூளையை புத்துணர்ச்சியாக்குதோ, டீ குடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி ஏற்படுதோ, அது மாதிரி 2 மடங்கு அந்த சாக்லேட்டை விரும்பி கேட்குறாங்கல்ல அந்த சாக்லேட்டில் இருக்கும். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு போதையை வந்து உள்ளுக்குள்ளே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த சாக்லேட் மூலியமாகவும் பெரிய அளவிலான போதைக்கு அந்த குழந்தைங்க ஆட்படுறாங்க. இப்படித்தான் ஏற எதிலையாவது போதை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் முதக்கொண்டு குடிக்கக்கூடிய டானிக்கில் முதக்கொண்டு நமக்கு போதையை ஏற்றிக்கிட்டே இருக்குது இந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பல். சரியா, இவங்கெல்லாம் எங்கடா இருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே ஒரு காலகட்டத்தில் என்ன போர் நடத்துனாங்க, எக்கனாமிக் வார் நடத்துனாங்க, பயோ வார் நடத்துனாங்க, சைபர் வார் நடத்துனாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராயின் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா ஃபஸ்ட்டு சாக்லேட்டுண்ட கூல்லிப்புண்ட கஞ்சாண்ட அபின்ண்ட இப்போ என்னன்னு பார்த்தா ஹெராயினில் போய் நிற்கிறேன் அப்படின்னா, இந்த போதைப் பொருள் தாங்க இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு. கடத்தல் கும்பலாகட்டும் தீவிரவாத கும்பலாகட்டும் தங்களுக்கு தேவையான பண மதிப்புகளையும் தீவிரவாதம் நக்சலைட்டுகள் எல்லாமே அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த போதைப் பொருளை ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களும் என் வீட்டு குழந்தைங்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த ஹெராயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள நுழையுது, இதை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க, எந்தெந்த நாடுகள் மூலமா எப்படி இந்தியாவுக்குள்ள சப்ளை ஆகுதுங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். இந்த ஓபியம் பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அபின் செடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த அபின் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலத்தில் மருத்துவப் பொருளாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் பெரிய அளவில் இதை வியாபாரப் பொருளாக மாற்றினாங்க, போதை வஸ்துக்களாக மாற்றினாங்க. தனக்கு தேவையானதை வந்து இன்னொருத்தன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் கொடுக்கப்பட்ட விஷயம் நாளடைவில் இதை பறந்துபட்டு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பரவுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான நாடு இந்த ஹெராயின் உற்பத்தியில் பெரிய அளவில் முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான். இப்போ ஆப்கானிஸ்தானா, அது ஒரு வித்தியாசமான கண்ட்ரி ஆச்சு, இப்போ தாலிபான்கள் தான் அதை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலிபான்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பெண்கள் வந்து காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பு முதக்கொண்டு அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணோ எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆண் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலை காமிச்சா பாருங்க பெண், அந்த பெண்ணுக்கு தண்டனை. இப்படிலாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தாலிபான்கள் ஆட்சி பண்ணக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் இன்னைக்கு உலகத்தில் ஹெராயின் 86% ஏற்றுமதி செய்யப்படுது. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமாக தான் அவங்களுடைய எக்கனாமி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சும் அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்ல, கடல் வழியாவோ வான்வழியாவோ தரை வழியாவோ, இது எல்லாத்துக்குமே யார் அலோவ் பண்ணுறா? அங்கே இருக்கக்கூடிய அரசு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தானே. அவங்க ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் வழியாக பஞ்சாப்லேருந்து காஷ்மீர்லேருந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பொட்டி கடைக்கு எப்படிங்க ஹெராயின் வந்துச்சு, எப்படிங்க கூல்லிப் வந்துச்சு, எப்படிங்க கஞ்சா பொருள் வந்துச்சு, இப்படி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குமா? அப்போ வேர்ல்டு லெவலில் எப்படியா இந்த ஹெராயின் பொருள் சுத்துது, தயாரிக்கிற இடத்துல இருந்து எப்படி எப்படிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மத்திய ஆசியா, அதுக்கப்புறம் மத்திய கிழக்காசிய நாடுகள், இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள் ஏரியா, இந்த பிறை வடிவத்தில் இருக்கும்ல, அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இந்த கோல்டன் ட்ரையாங்கிளில் வருவாங்க. அதுக்கப்புறம் கோல்டன் கிரசன்ட் ஏரியா அப்படிம்பாங்க. இந்த கிரசன்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்காசிய நாடுகள், இந்த நாடுகள் வழியாகவும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கும். போதைப் பொருள் வந்து கடத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். அப்போ ஆப்கானிஸ்தானில் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வழியாகவும் இந்த கோல்டன் கிரசன்ட் ஏரியா வழியாகவும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே மையப்புள்ளியாக வந்து சந்திக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் மார்க்கமாகவும் வான் மார்க்கமாகவும் தரைவழி மார்க்கமாகவும் இந்தியாவுக்குள்ளே நுழையுது. டேய், இப்போ இப்போ இங்கேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இந்தியாவுக்குள்ள தான் இறக்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா சீனாலாம் இதில் பெரிய அளவில் கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இது ஓப்பனாக வந்து கேட்டு ஓப்பனாக இருக்குது, திறந்துருக்குன்னு யாருனாலும் வந்துட்டு போ, என்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் யதார்த்தமாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 கோடி பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் 10% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 20-40 வயதை சேர்ந்த இந்த இளைஞர்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே இந்திய இளைஞர்களுடைய மூளையை பார்த்து தான் பயந்துகிட்டு இருக்கு. இவனுடைய மூளைக்கு இணையான சக்தி உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. உடல் உழைப்புலையும் சரி, சிறந்த சிந்தனையாளர்களும் சரி இந்தியர்கள் தான். அப்போ இவனை எப்படி அடிமையாக்குறது, இவனை எப்படி முட்டாளாக்குறது, இவனை எப்படி சோர்வாக்குறது, இவனை எப்படி செயலிழக்க வைக்கிறதுன்னு யோசிக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் ஹெராயின் உள்ளிட்ட பொருட்களையும் நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம தான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இப்போ பஞ்சாபு இந்த தரைவழி வழியாக வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. இந்த தீவிரவாதிகளுடைய வேலை தான் இது. அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஹெராயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு சொன்னோம். இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டிய காவல்துறை என்ன செய்கிறாங்க, கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, இப்போது விக்ரம் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தான் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது பெரிய அளவில் அழிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த படத்துலேயே. நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த படத்தில் வந்து பெரிய அளவில் அந்த ஹெராயின் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எரிச்சிருவாங்க. நீங்கள் நம்ம இந்த கொரோனா பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாராய கடைகள்லாம் மூடினாங்க, டாஸ்மாக்லாம் மூடினாங்க. அப்போது இல்லீகலாக வந்து விற்பனை செய்யப்பட்ட அந்த சாராய பொருட்கள் எல்லாத்தையுமே பாட்டில்ஸ் பாட்டில்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவில் வச்சு அதை அந்த தார் ரோடு போடுற மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றி அதை பூரா அழிப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களாகட்டும், சாராயம் அடிக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், எல்லாருமே அதை பார்த்து வந்து ஐயோ இவ்வளோ பாட்டிலையும் வந்து வீணாக்குறாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பிடிபட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு காண்பிக்கப்படும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த போதைப் பொருள் எல்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்காரங்க அதை எரிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, காமிச்சிருக்காங்களா தொலைக்காட்சி, இல்லை பேப்பரில் வந்து செய்தியாக பார்த்துருக்கீங்களா இந்த பயன்படுத்தின போதைப் பொருட்கள் எல்லாமே நெருப்பு வைத்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான காட்சி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் ரிப்போர்ட்டராக இருந்தேன் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி செய்தி நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எரிக்கப்படுறதில்லை, அழிக்கப்படுறதில்லை, மறுபடியும் ரீசைக்கிளில் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ யார்கிட்ட இருந்து விற்றாங்களோ அவங்க மூலியமாக அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேருது. யார் கைக்கு? உங்கள் கைக்கும் என் கைக்கும் தான். அப்போது இந்த பொருட்கள் எல்லாமே அந்த கடத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பிடிக்கப்படுது, பிடிக்கப்பட்டதாக காண்பிக்கப்படுது, அதுக்கப்புறம் அது அழிக்கப்பட்டதாக காண்பிக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அது அழிக்கிறது கிடையாது, அது டிராவல் ஆகிட்டே இருக்குது. அது எங்கே போய் சேரணுமோ அதை கடைசியில் அங்கங்கே போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையே தான் கைதி படத்துலையும் விக்ரம் படத்துலையும் தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்காரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் ஒரு சிறந்த சமூக பொறுப்பாளர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரி, நான் உங்களுக்கு இது நீ சொல்கிறது போயிடா அப்படிலாம் உண்மைலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், 2021 குஜராத்தில் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் துறைமுக வழக்கு அப்படிம்பாங்க. அந்த துறைமுக வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏவோட கண்ட்ரோலுக்கு போச்சு, ரைட்டா? என்ஐஏ அப்படிங்கிறது ஒரு ஏஜென்சி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்குது. ஸோ இந்த என்ஐஏவோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் துறைமுக வழக்கு போகுது. இந்த குஜராத் துறைமுக வழக்கு அப்படிங்கிறது 2021 பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம். சரி, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கேயோ இருந்து ஆப்கானிஸ்தான்லையோ பாகிஸ்தானில் இருந்தோ கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பில் போதைப் பொருள் கடத்திட்டு வர்றாங்க
இந்த போதைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் காவல்துறைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேறு வழியில் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐஎஸ்எல் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அதனால் பிடிச்சே ஆகணுங்கிறதுனால அந்த கப்பலை மடக்கி பிடிக்கிறாங்க. அதில் ரெண்டு கண்டெய்னர் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹெராயின் பொருட்கள் கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பிடப்பட்டது மட்டும் இவ்வளவு. அதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் தொகை எவ்வளவுன்னு தெரியாது. அப்போ இவ்வளோ ரெண்டு கண்டெய்னர் நிறையா ஹெராயின் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிபடுது. அந்த பிடிபட்ட ஹெராயின் பொருள் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது. அவங்க தான் அந்த கண்டெய்னர் ஓனர்ன்றாங்க. அவங்க இன்ன வரையும் கைது செய்யப்படலை. அந்த கண்டெய்னரில் இருந்த 8 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஜாமீன் கிடச்சிருச்சு. அந்த வழக்கு என்னையே எடுத்து நடத்தினா கூட இன்ன வரைக்கும் அதில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்படலை. பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த கேஸு. அதை வச்சு தான் ரெண்டு கண்டெய்னர் நிறையா இந்த ஹெராயின் பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில் காமிச்சாங்க. அதை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு கண்டெய்னர் நிறையா பயன்படுத்தி கொண்டு வந்தாங்கல்ல, கடத்தப்பட்டு பிடிச்சாங்கல்ல, அதை ஹெராயின் பொருட்களை அழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குஜராத் துறைமுக வழக்கு என்ஐஏ எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் பிடிபட்ட அந்த ரெண்டு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஹெராயினும் இன்னமும் அழிக்கப்படலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ அது எல்லாமே எங்க வரப்போகுது அப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தைங்க கையில வரப்போகுது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞருக்கு கையில வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிக் இஷ்யூ, இதை பத்தி எந்த விதமான கவலையுமே இல்லாம நம்ம வாட்டுக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நம்ம வாட்டுக்கு ஜாலியா ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவருக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாவது கிடைச்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் வந்து எங்கிருந்து வருது, எப்படிலாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாண்டி இதை நம்ம வீட்டு குழந்தைங்க கையில் கிடைக்காம இருக்கிறதுக்கு முதல்ல வழி செய்யணும். அதுக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். பேரண்ட்டும் டீச்சரும் வந்து ஸ்கூல்லையும் சரி வீட்டுகள்லையும் சரி குழந்தைங்களை கண்காணிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை வந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து கேட் ஓப்பனில் இருக்குது. மருத்துவர்களுடைய ஆலோசனையும் சரி உளவியல் ரீதியான ஆலோசனையும் சரி அவங்கள வந்து ஒதுக்கிட வேண்டாம், அவங்கள தனிமைப்படுத்த வேண்டாம், அவங்களும் நம்ம கூட சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் பேரண்ட்ஸும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியும் தான்.